எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கேது நம்ம ஜாதகத்துல ஒவ்வொரு பாவத்துல இருந்தால் எந்த மாதிரியான பலன்கள், எந்த மாதிரியான தன்மை கொடுப்பாருன்றது நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல நம்ம கேது பத்தி தெரிஞ்சுப்போம். கேதுன்றது நம்ம டிஎன்ஏ ஆஸ்ட்ரோலஜி மெத்தட் படி என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா, போன ஜென்மத்துல நிறைவேற்ற தவறிய கடமைகள் அனு சொல்லுவோம். கேது நம்ம ஜாதகத்துல எந்த பாவத்துல இருக்காரோ அந்த பாவத்தோட கடனை ப்ரீவியஸ் பர்த்ல நம்ம நிறைவேற்ற தவறி விட்டோம்ன்றது அர்த்தம். அந்த பாவத்தை சார்ந்த விஷயங்கள் நம்ம ஒழுங்கா செய்யலன்னு அர்த்தம். இது எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கேதுன்றது எந்த பாவத்துல அமர்ந்து இருக்காரோ அந்த இடத்துல எல்லாம் சூரியனுடைய கர்ம பதிவு இந்த கேது வெளிப்படுத்திட்டே இருக்கும். லக்னத்துல கேது இருந்தால் ஜாதகருக்கு சூரியனுடைய கர்ம ரெஜிஸ்ட்ரி, அதாவது சூரியனோட கர்ம பதிவு அதிகமா வெளிப்படுத்திட்டே இருக்கும். இரண்டாம் பாவத்துல கேது இருந்தால் ஜாதகருடைய குடும்பத்துக்கு, மூணாம் பாவத்துல கேது இருந்தால் ஜாதகருடைய யங்கர் பிரதர் சிஸ்டர்ஸ்க்கு சூரியனோட கர்ம பதிவு இருக்கும். அதே மாதிரி நாலாம் பாவத்துல கேது இருந்தால் அம்மாவுக்கு, அஞ்சாம் பாவத்துல கேது இருந்தால் ஜாதகருடைய முதல் குழந்தைக்கு சூரியனோட கர்ம பதிவு இருக்கும். ஆறாம் பாவத்துல கேது இருந்தால் ஜாதகருடைய தாய் மாமாவுக்கு, ஏழாம் பாவத்துல இருந்தால் லைஃப் பார்ட்னருக்கு, அதாவது கணவரா இருந்தா மனைவி அல்லது மனைவியா இருந்தாக்க கணவருக்கு, அப்புறமா பெரியப்பாவுக்கும் இதுல சேர்த்துக்கலாம், அவங்களுக்கு சூரியனோட கர்ம பதிவு இருக்கும். அது கேது வெளிப்படுத்திட்டே இருக்கும். எட்டாம் பாவத்துல கேது இருந்தால் கணவர் அல்லது மனைவியோடைய குடும்பத்துக்கு சூரியனோட கர்ம பதிவு கேது வெளிப்படுத்திட்டே இருக்காரு. ஒன்பதாம் பாவத்துல கேது இருந்தால் அப்பாவுக்கு சூரியன் கர்ம பதிவு வெளிப்படுத்திட்டே இருக்கும் கேது. பத்தாம் பாவத்துல கேது இருந்தால் மாமியாருக்கு, பதினோராம் பாவத்துல இருந்தால் எல்டர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு சூரியனோட கர்ம பதிவு வெளிப்படுத்திட்டே இருக்கும் இந்த கேது. பன்னெண்டாம் பாவத்துல இருந்தால் எல்டர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கூடிய ஃபேமிலிக்கு அண்ட் சித்தப்பா உடைய ஃபேமிலிக்கு இந்த சூரியனோட கர்ம பதிவு வெளிப்படுத்திட்டே இருக்கும் இந்த கேது. அப்போ கேது எந்த பாவத்துல அமர்ந்தாலும் இப்போ சொன்ன அந்த விஷயங்கள் எடுத்துக்கோங்க, அந்தந்த உறவு சார்ந்த விஷயத்துல சூரியன் கர்ம பதிவு இருக்கும். அதே மாதிரி அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், புரட்டாதி இந்த நாலு நட்சத்திரங்களுக்கு சூரியன் கர்ம பதிவு இருக்கும். நம்ம ஏற்கனவே இந்த வீடியோல பார்த்துருக்குறோம். அப்போ இந்த நாலு நட்சத்திரங்கள்ல கேது அமர்ந்திருந்தாலும் சூரியனோட கர்ம பதிவு அதிகமா வெளிப்படுத்திட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜாதகருக்கு துலாம் லக்னத்துல, அதாவது ஒரு ஜாதகர் துலாம் லக்னத்துல பிறந்திருக்காங்க, கேது ஏழாம் பாவத்துல அஸ்வினி நட்சத்திரத்துல அமர்ந்திருக்காங்க. அப்போ அஸ்வினிக்கு சூரியன் கர்ம பதிவு ஏற்கனவே இருக்கு. கேது அந்த நட்சத்திரத்துல இருக்கும்போது அந்த ஜாதகருடைய லைஃப் பார்ட்னருக்கு டபுள் மடங்கு சூரியன் கர்ம பதிவு இருக்கும். கேது சூரியன் கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரங்கள் அங்க அமரும் போது அத்தோட வீரியம் அதிகமா காமிக்கும். அதே மாதிரி கேது சந்திரனோட சேர்ந்து இருந்தாலும் அந்த சேர்க்கை அன்றது 10 டிகிரிஸ்குள்ள இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது ரொம்ப டைட்டான காம்பினேஷன். அப்படி இருந்ததுன்னா இப்ப சொன்ன அத்தனை விஷயம் அதோட விளைவுகள் நீங்க அதிகமா பார்க்க முடியும். அதே மாதிரி 10 டிகிரிஸ் வெளியில இருந்துச்சுன்னா அதோட வீரியம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதே மாதிரி கேது சந்திரன் சேர்ந்து இருந்ததுன்னா அந்த ஜாதகருடைய அம்மாவுக்கு சூரியனுடைய கர்ம பதிவு இருக்கும். ஏன்னா சந்திரன் அன்றது அம்மா, அப்போ சூரியனுடைய கண்ட்ரோல்குள்ள அவங்க இருப்பாங்க. சூரியனுடைய குணங்கள் அவங்க கிட்டக்கு, அதாவது அவங்களோட அம்மாவுக்கிட்டக்கு வெளிப்படுத்திட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்க செவ்வாய் கேது காம்பினேஷன் ஒரு ஜாதகத்துல இருக்கிறதுனா அந்த ஜாதகருடைய தங்கச்சி தம்பிக்கு சூரியனுடைய கர்ம பதிவு இருக்கும். அதே மாதிரி நீங்க ஆண்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கும் இது அப்ளிகபிள் ஆகும். ஏன்னா செவ்வாய் அன்றது ஆண்கள் அன்றதுனால அப்போ உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி கேது சுக்ரன் சேர்ந்து இருந்ததுன்னா உங்க மனைவிக்கு கேது சூரியனோட கர்ம பதிவு வெளிப்படுத்திட்டே இருக்கும். அதே மாதிரி கேது குரு சேர்ந்திருந்தா உங்க குழந்தைங்களுக்கு, அதே மாதிரி இந்த ஜாதகருக்கே இந்த சூரியனோட கர்ம பதிவு இருக்கும். புதன் கேது ஒரு 10 டிகிரிஸ் காம்பினேஷன்ல இருந்ததுன்னா இந்த ஜாதகருடைய தாய் மாமாக்கு சூரியனோட கர்ம பதிவு இருக்கும். அதே மாதிரி இந்த ஜாதகருடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு சூரியனோட கர்ம பதிவு இருக்கும். அதாவது இந்த ஜாதகருடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு சூரியன் கர்ம பதிவு கொண்ட ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்களுக்கு கிடைப்பாங்க. ஏன்னா புதன் அன்றது ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் அன்றதுனால. இப்போ நம்ம சூரியனோட கர்ம பதிவு கொண்ட ஜாதகருடைய கேரக்டர் பத்தி பார்ப்போம். சூரியன் அன்றது ஈகோ, டாமினன்ட் நேச்சர், கொஞ்சம் அதிகாரம் இருக்கிறவங்க. அதே மாதிரி அப்பா அன்றவங்க இந்த ஜாதகருக்கு செட் ஆக மாட்டாங்க. ஏன்னா சூரியன் அன்றது அப்பா, தந்தை. இந்த ஜாதகருக்கு அப்பா கிட்ட இருந்து கொஞ்சம்
ஹெல்ப் கம்மியா கிடைக்கும். அப்பா ஹெல்ப் பண்ண முடியாமல இருப்பாரு, அல்லது அப்பா இருந்தும் இல்லாமலே இருக்கிற மாதிரி இருப்பாங்க. பைனான்சியலா அவரு ஹெல்ப் பண்ண முடியாமல இருக்கும். அப்பா சின்ன வயசுல இருந்து விட்டு போயிருப்பாங்க, அல்லது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், அல்லது எல்லாம் செய்வாரு ஆனா அன்பு பாசம் மாரல் சப்போர்ட் இந்த ஜாதகருக்கு கிடைக்காது. அல்லது இந்த ஜாதகரோடைய அப்பா அவர் பிசினஸ் ஆர் ஜாப்காக வெளியூர்ல வெளிநாட்டுல இருப்பாங்க. ஒரு குறைன்றது இருந்துட்டே இருக்கும் இந்த ஜாதகருக்கு. அது நீங்க உங்க ஜாதகத்துல நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. ஏதாவது ஒன்று ரீசனுக்காக அப்பா கிட்ட இருந்து தள்ளி இருப்பாங்க. உங்களுக்கு இந்த கர்ம பதிவு இருந்ததுன்னா நீங்க செக் பண்ணி பாருங்க. அப்படியே நீங்க அப்பா கிட்ட இருந்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா சூரியன்ன்றது தந்தையை குறிக்கும். இந்த ஜாதகர் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். எந்த பாவத்துல கேது இருக்காரோ அந்த இடத்துல நீங்க ஈகோவை குறைச்சிக்கணும், டாமினன்ட் நேச்சரை குறைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க உங்க ஜாதகத்துல மூணாம் பாவத்துல கேது இருக்குன்னா மூணாம் பாவம் அன்றது யங்கர் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் மாமனாரும் குறிக்கும். அங்க உங்க ஈகோவை கம்ப்ளீட்டா குறைக்கணும். நாலாம் பாவத்துல கேது இருந்ததுன்னா அம்மா கிட்டக்கு ஈகோ டாமினேட் குறைக்கணும். அதே மாதிரி ஒன்பதாம் பாவத்துல கேது இருந்ததுன்னா அப்போ அப்பா கிட்டக்கு ஈகோ டாமினேட் குறைக்கணும். இதுதாங்க இதுக்கு ரெமடி. இது கண்டிப்பா நீங்க ஈகோ டாமினேட் குறைச்சாலே உங்களுக்கு ஒரு நல்ல ரெமடியா மாறிடும். அப்பா மாமனார் மூத்த மகன் கிட்டக்கு ஈகோ அன்றது வரவே கூடாது. உலகத்துல நீ உங்களுக்கு அதிகமா உங்க மேல கோவப்படுறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்களதான் இருப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் உலகத்துல யார்கிட்டக்கு ரொம்ப ஈகோவை காமிப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க கிட்டதான் காமிப்பீங்க. அதுதாங்க நீங்க செய்யற மிக பெரிய தப்பு. அது நீங்க சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். அவங்க கிட்டக்கு நீங்க ஈகோ டாமினேட் அதிகாரம் செய்யக்கூடாது, கொஞ்சம் குறைச்சிக்கணும். இதுதான் உங்களுடைய ரெமடி. இது நீங்க உங்க ஜாதகத்துல அப்ளை பண்ணி பாருங்க. மறக்காம நீங்க எந்த காம்பினேஷன்ல இருக்கீங்க, எந்த பாவத்துல கேது உங்களுக்கு இருக்காரு அன்றது நீங்க எப்படி நீங்க ஃபேஸ் பண்றீங்க, உங்க அனுபவத்தை நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அது மூலமாக நிறைய பேருக்கு புரிய வரும், தெரிஞ்சுப்பாங்க. அடுத்த வீடியோல நான் என்ன டாபிக் பத்தி பேசணும்ன்றது நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னொரு டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை நீங்க முதல் முறை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டும். அடுத்த வீடியோல இன்னொரு டாபிக் பத்தி பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச்.